மே மற்றும் ஜூன் 2024 மாதங்களின் துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துவரம் பருப்பு மற்றும் பாம் ஆயில் எண்ணெய் வழங்கும் திட்டம் நாட்டிலேயே முதன்முதலாக தமிழ்நாட்டில்தான் கடந்த 2007 தொடங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்திடம் மே 27 அனுமதி பெறப்பட்டு ஜூன் 8 ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்பட்டன என்றும், பின்னர் ஒப்பந்ததாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 13,000 மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் 1,10,00,000 பாமாயில் பாக்கெட்டுகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் நன்னடத்தை விதிகளினால் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்களை திரித்து எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சிலர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் முறையானதல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மே மற்றும் ஜூன் மாதங்களின் பருப்பு மற்றும் பாமாயில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வெஸ்லி ஹால் விராட் கோலிக்கு புத்தகத்தை பரிசாக வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 24 நாடுகள் கலந்து கொண்டு விளையாடி வரும் நிலையில், நியூயார்க் நகரில் மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வெஸ்லி ஹால் விராட் கோலியை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். மேலும் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு புத்தகம் ஒன்றை பரிசாக வழங்கினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்திய வீரர்கள் 3 பேருக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கியதாக கூறினார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, பயிற்சியாளர் ஆகியோருக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கியதாக கூறிய அவர், மூவரும் சிறந்த வீரர்கள் என குறிப்பிட்டார்.